ரெண்டாம் வாய்ப்பாட்டுல இருந்து பத்தாம் வாய்ப்பாட்டு வரைக்கும் யாரப்படியே எல்லாருமே தரவா படிச்சுட்டீங்க. இடையில கேட்டாலும் சொல்ற அளவுக்கு படிச்சாச்சு இல்லையா? இடையில கேட்டாலும் சொல்றீங்க. இப்ப அதே மாதிரியே பதினொன்னாம் வாய்ப்பாடும் பிரச்சனையே இல்லை. அடுத்தது உனக்கு எங்க பிரச்சனைனா பன்னெண்டாம் வாய்ப்பாட்டுல இருந்து பத்தொன்பதாம் வாய்ப்பாடு வரைக்கும். நான் என்ன சொல்றேன், பேனா பென்சில் எதுவுமே இல்லாம முத வாய்ப்பாடு சொல்ல தெரியும். அதான கேட்டீங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. வரிசையாவே வாய்ப்பாடு எழுதுதான் தெரியுது. ஏன்னா கூட்டி கூட்டி எழுதுங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. சில எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டது மிஸ் நாங்க கூட்டி கூட்டி எழுதுவோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாரு, நான் ஒரு இது சொல்றேன், உனக்கு எளிமையா இருக்குதா அப்படின்னு சொல்றேன். இப்ப ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பன்னெண்டு கூட்டி சொல்லிடுறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மூணு பன்னெண்டு அதுவே கொஞ்சம் தடுமாட்டம் வருது இல்லையாடா கண்ணு. அப்படி வரும்போது ஒண்ணும் இல்லடா கண்ணுடா, கவனி கத்துக்கோ சரியா. ஓர் பன்னெண்டு பன்னெண்டு அது எந்த வித ப்ராப்ளமுமே கிடையாதுமா. ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்றது என்னன்னா பத்து கூட்டல் ரெண்டு தான். அதெல்லாம் புரியல பரவாயில்ல. பன்னெண்டு அப்படின்னா ரெண்டு பன்னெண்டா என்ன, அது ரெண்டு பெருக்கள் பன்னெண்டு. முதல் நீ என்ன சொல்லு, ரெண்டு பத்து இருபது. முதல் பத்தாக பெருக்கிட்டேன் கூட்டும் போது என்ன வருது, இருபத்தி நாலு. ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வந்துச்சா. மூணு பன்னெண்டு மூணு பத்து முப்பது மூணு ரெண்டு ஆறு. அப்ப மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு இல்ல கவனி. நாலு பன்னெண்டு நாலு பத்து நாற்பது நாலு ரெண்டு எட்டு. அப்ப நாலு பன்னெண்டு எவ்வளவு என்னன்னா புரியறதுக்காக பத்து பத்துன்னு சொல்றேன். அஞ்சு பெருக்கள் பன்னெண்டுன்னா அஞ்சு பத்து ஐம்பது ஐ ரெண்டு பத்து. இப்ப ஐம்பதையும் பத்தையும் கூட்டுனா அறுபது. இப்ப இது புரிதலுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். இப்ப கொஞ்சம் டக்குன்னு சொல்ல கத்துக்கணும் என்ன பண்ணலாம். ஆறு பன்னெண்டு நான் சொல்றேன், மனசுக்குள்ள இங்க சொல்லி பார்க்கணும். அறுபது பன்னெண்டு அப்ப எழுபத்தி ரெண்டு. ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு முடியாத கலந்து சொல்லி பழகு, வாய்கிட்டே சொல்லி பழகு. ஆறு பத்து அறுபது, ஆறு ரெண்டு பன்னெண்டு, அறுபது பன்னெண்டையும் கூட்டினோம்னா எழுபத்தி ரெண்டு. ஏழு பன்னெண்டு எழுபது பதினாலு எண்பத்தி நாலு. வரிசையாக சொல்ல தெரிஞ்சு முடியாத குழந்தை முதல் பேனா பென்சில் இல்லாம நீ முத வரிசையா சொல்லாத சரியா தந்தா. புரியுதாடா, வாய்ப்பாடு வாய்ப்பாடுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல, ரெண்டாம் வாய்ப்பாட்டில இருந்து ஒன்பதாம் வாய்ப்பாடு வரைக்கும் ஓரளவு தரவா தெரிஞ்சுட்டாவே இந்த பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில இருந்து பத்தொன்பதாம் வாய்ப்பாடு வரைக்கும் உன்னால எளிமையா படிச்சிருக்க முடியும். இப்ப வரிசையா சொன்னமா. இப்ப எடை இதே மாதிரிதான் இருக்கும். பன்னெண்டாம் வாய்ப்பாட்டுக்கு முறை சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரிதான் என்னத்துக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் புரிஞ்சுதா? அதேதான் கேட்டாலும் சொல்லும். இப்ப ஏழு வரிசையா சொன்ன, இப்ப ஏழு பன்னெண்டு அப்படின்ற உடனே நீ மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணிக்கணும். புரியுதா? எழுபது பதினாலு எண்பத்தி நாலு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு. உனக்கு புரியறதுக்காக ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி சொல்றேன். இப்ப என்ன, நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா எடையில ஒரு நம்பரை சொல்லு, பொறுத்தர் ஆன்சர் சொல்லு சரியா பாப்பா? நீ சொல்லு பாப்பா. ஒன்பது பெருக்கள் பதிமூணு. ஒன்பது பதிமூணு எவ்வளவு கேட்டா நீக்கு பதில் சொல்லு பாப்பா. வெரி குட் ராக்க, நீ அழகா சொன்ன பாரு. இன்னொரு தடவை சொல்லுமா? ஒன்பது பத்து தொண்ணூறு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு. அப்ப தொண்ணூறையும் இருபத்தி ஏழு கூட்ட எவ்வளவுமா? ஒன்பது பதிமூணு நூத்தி பதினேழு. கை தட்டு.
எட்டு பதினாலு எவ்வளவு? 8 14 சார். 8 80 8 32. வெரி குட். 8 14 32. வெரி குட். கைத்தட்டவன். வாய்ப்பாடு தெரியலன்ற ஒரு குழம்பே வரக்கூடாது. வெரி குட்.